திருநெல்வேலியில் கூடுதலாக 500 படுக்கை வசதி, வள்ளியூரில் இணை இயக்குநர் அலுவலகம் மற்றும் தலைமை மருத்துவமனை வசதி செய்யப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் நெல்லையில் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் அப்பாவும் திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் ஞானதிரவியம், சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்துல்லா ரூபி மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இதுகுறித்து ஆய்வுக் கூட்டம் முடிந்த பின்னர் பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியில், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நேற்றைக்கு காலையில் தூத்துக்குடியிலும் மாலையில் கன்னியாகுமரியிலும், இன்று காலை நெல்லையிலும் மாலை தென்காசியிலும் பல்வேறு கிராமப்பகுதிகளில் இருக்கிற ஆரம்ப சுகாதார மையங்கள் தடுப்பூசி போடும் பணியினை ஆய்வு செய்தல், விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், கொரோனா பேரிடர் காலத்தில் அரசு நிர்வாகங்கள் செய்து கொண்டிருக்கிற கலப்பணிகள் போன்றவற்றை ஆய்வு செய்வதற்கு தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுடன் இணைந்து இந்த மருத்துவமனையை ஆய்வு செய்திருக்கிறோம். கூடன்குளம் மருத்துவமனையை ஆய்வு செய்திருக்கிறோம். இந்த கூடன்குளம் மருத்துவமனையை பொறுத்தவரை இப்பகுதி மக்களுக்கு ஒரு பெரிய அளவிலான மருத்துவ சேவை செய்கிற அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. 130 படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனையில் இப்பொழுது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் 86 பேர் மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான சிகிச்சையை நானும் பேரவைத் தலைவர்களும் துறையின் செயலாளர்களும் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அலுவலர்கள் இன்றைக்கு காணொலி வாயிலாக அவருடைய உடல்நலனை கேட்டறிந்தோம். இங்கே அளிக்கப்படுகிற மருத்துவ சிகிச்சைகள் சம்பந்தமாகவும் அவர்கள் திருப்தி தெரிவித்திருக்கிறார்கள். மிக சிறப்பாக இந்த மருத்துவமனை இயங்கிக் கொண்டிருக்கிறது. என்றாலும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே ஒரு மகப்பேறு சேவை என்பது இருந்தது. அது அண்மையில் வேறு ஒரு ஊருக்கு மாற்றப்பட்டு விட்டதால் அதை மீண்டும் இங்கே கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். அது அங்கே இருக்கட்டும், இங்கே இன்னொரு புதிய மகப்பேறு மருத்துவ சேவை தொடங்கிட வேண்டும் என்று சட்டப்பேரவை உறுப்பினரும் பேரவைத் தலைவருமான பேரவைத் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் துறையின் செயலாளர் அவர்களும் கூடங்குளம் ஆரம்ப சுகாதார மையத்தில் மீண்டும் மகப்பேறு சேவை மையத்தை தொடங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இங்கே சுற்றுப்புறங்களில் இருப்பவர்களுக்கு இது போன்ற பேரிடர் காலங்களில் இந்த மருத்துவ மையமனை பெரிய அளவில் சேவை செய்து கொண்டிருப்பதால் கூடுதல் படுக்கைகள் அமைப்பது, ஆக்சிஜன் பிளான்ட்டை இங்கேயே கொண்டு வருவது, இப்போது ஆக்சிஜன் வசதி தேவை என்பது பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் இங்கே இருக்கிற படுக்கைகள் கூட நிறைய படுக்கைகள் கான்சன்ட்ரேட்டர் வசதி மூலம் செறிவூட்டிகள் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இங்கேயே ஒரு பிளான்ட் அமைப்பதற்கான அந்த நடவடிக்கையும், கூடுதல் படுக்கைகள் அமைப்பதற்கான அந்த வசதியும், மகப்பேறு மருத்துவ சேவையை மீண்டும் இங்கே கொண்டு வருவதற்கான அந்த முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் அதெல்லாம் மேற்கொள்ளப்படும். அதோடு மட்டுமல்லாமல் ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டம் 2 பிரிக்கப்பட்டு நெல்லை தென்காசி என்று ஆகிவிட்டது. இப்போ தென்காசிக்கு அந்த ஜேடி ஆஃபீஸ் ஜாயின்ட் டைரக்டர் அலுவலகமும் பொது மருத்துவமனையும் தலைமை மருத்துவமனையும் அந்த பக்கம் சென்று விட்டதால் இந்த நெல்லைக்கு என்று ஒரு இடத்தில் பொது மருத்துவமனை ஜேடி அலுவலகம் வேண்டும் என்ற அந்த நிலை இருப்பதால் அது வள்ளியூரிலே அமைக்க வேண்டும் என்று உள்ளாட்சி மக்கள் பிரதிநிதிகள் கருத்தாக இருந்து கொண்டிருக்கிற அந்த நிலையில் வள்ளியூரில் அதை அமைப்பதற்கும் மரியாதைக்குரிய சுகாதாரத்துறையின் செயலாளர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே விரைவில் அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவிருக்கிறது. 10 வருஷமாக மூடியிருக்கிற அந்த ஒரு வேக்சின் தயாரிக்கிற நிறுவனத்தை முதல் முறையாக அதில் இருக்கிற அந்த லீகல் டிஸ்பியூட்ஸுக்கு ஒரு முடிவு கட்டி அதை நேரடியாக மாண்பு முதல்வரே நேற்றைக்கு போய் பார்த்துருக்கிறார்கள். பார்த்ததோடு மட்டுமல்லாமல் அந்த லீகல் டிஸ்பியூட்டில் செட்டில் செய்வதற்கான நடவடிக்கைகளையும் உடனடியாக மேற்கொள்ள தொடங்கிவிட்டார்கள். நிச்சயம் மத்திய அரசாங்கத்தோடு பேசி அதற்கு தேவையான நிதி ஆதாரங்களுக்கான வழிவகைகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதை தமிழகமே எடுத்து நடத்த வேண்டும் என்பதுதான் முதல்வருடைய விருப்பம். அது நடந்தால் தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான விடிவு காலம். மத்திய அரசு மத்திய அரசு போதுமான உலை வளாகத்திலேயே நாளை முதல் இது மாதிரி ஒரு வேக்சினேஷன் கேம்ப் ஒன்றும் ஏற்பாடு போது யாரோ ஒரு காரணம் இறங்கும் போது யாரோ ஒரு காரணம் இல்லை, அரசு தான்
இப்போ அந்த தொற்று குறைவதற்கு இந்த சுகாதாரத்துறையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் களப்பணியாளர்களும் அங்கங்கே இருக்கிற மக்கள் பிரதிநிதிகளும் பெரிய அளவிலான காரணம் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உழைப்பின் விளைவு தொடர்ந்து குறைந்து கொண்டிருக்கிறது. இப்போது ஒரு 10-13 மாவட்டங்களில் குறைய தொடங்கியிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்கே கொஞ்சம் குறையாமல் அப்படியே ஒரு நிலையாக இருக்கிறதோ அந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இன்றைக்கு கூடுதலாக மாவட்ட ஐஏஎஸ் அலுவலர்களை அனுப்பி அங்கே நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு கோவைக்கு கூட 2 ஐஏஎஸ் அலுவலர்கள் கூடுதலாக நியமிக்கப்பட்டு அந்த பணியினை மேற்கொள்ளவிருக்கிறார்கள். தமிழக அரசு எடுத்து வருகிற நடவடிக்கைகளின் விளைவாக இன்றைக்கு தொற்று வேகமாக குறைய தொடங்கியிருக்கிறது. நிச்சயம் இது முற்றிலுமாக இல்லாத நிலை என்பது வெகு விரைவில் ஊரடங்கு ஒரு காரணம் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஊரடங்கு தான் இதுக்கு மிக முக்கியமான காரணம். ஊரடங்கில் தளர்வுகளற்ற ஊரடங்கு என்று மாண்புமிகு முதல்வர் அறிவித்திருப்பது என்பது ஓரளவுக்கு தளர்வுகள் இல்லாமல் எல்லா இடங்களிலுமே இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் காலையில் கன்னியாகுமரியிலிருந்து இந்த கூடன்குளம் வருவதற்கான இந்த இடைவெளியில் பெரும்பகுதியாக அந்த தளர்வுகளற்ற ஊரடங்கு என்பது முழுமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிச்சயம் இது இன்னமும் ஒரு அடுத்தடுத்த வாரத்தில் பெரிய அளவிலான பலன் தரக்கூடும் என்று எதிர்பார்க்கிறோம். நீட்டிக்கப்படும். இப்போ இந்த மருத்துவமனை அதுதான் இப்போ இந்த கூடன்குளம் மருத்துவமனையை மேம்படுத்துவது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக இருக்கிற இந்த மத்திய அரசாங்கம் ஏற்கனவே கொடுத்திருக்கிற தொகை, இந்த மாதிரி சிஎஸ்ஆர் ஃபண்டு, அது மட்டும் இல்லாமல் மாநில சுகாதாரத்துறையின் வசம் இருக்கிற நிதி ஆதாரங்களை கொண்டு பெரிய அளவில் இந்த மருத்துவமனையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் படுக்கை வசதிகள், ஆக்சிஜன் வசதி போன்றவை இந்த மருத்துவமனைக்கு கூடுதலாக்கப்படவிருக்கிறது. அதேபோல் இங்கே பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால், தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கு மக்கள் பெரிய அளவில் ஆர்வம் காட்டுகிறார்கள். அதனுடைய விளைவு தான் இப்போது வெளியிலே கூட யாராக இருந்தாலும் எல்லோருமே மக்கள் எல்லா உயிர்களும் சமமாக மதிக்கக்கூடியவை. அந்த வகையில் அவர்களும் வந்து தடுப்பூசி போட்டுக்கொள்வது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. எனவே தடுப்பூசிகளை பொறுத்தவரை இந்த அரசு 3.5 கோடி தடுப்பூசிகளை வாங்குவதற்கு டெண்டர் விட்டிருக்கிறது. வருகிற 5ஆம் தேதியோடு இந்த டெண்டர் படிவங்கள் பெறுவதற்கான கடைசி நாளாகவும் 6ஆம் தேதி டெண்டர் திறப்புக்கான தேதியாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 6ஆம் தேதி டெண்டர் திறப்புக்கான தேதி அறிவிக்கப்பட்ட L1R என்று கண்டறியப்பட்டதற்கு பிறகு 6 மாத காலத்திற்குள் அவர்கள் அந்த 3.5 கோடி வேக்சினை நமக்கு சப்ளை செய்ய வேண்டும் என்கின்ற விதிமுறையோடு டெண்டர் ஓப்பன் செய்யப்படுகிறது. இது செய்யப்படும் போது நிச்சயம் இன்னொரு 6 மாத காலத்திற்கு பிறகு தமிழகத்தில் அந்த தடுப்பூசி போட்டுக்கொள்ளாதவர்களே இல்லை என்கின்ற அந்த நிலை உருவாகப் போகிறது. அதற்கு ராதாபுரத்துக்கு முன்னுரிமையும் தரப்படும். செங்கல் தடுப்பூசி போடும் பணி இதுவரை 20,000-30,000 என்கின்ற அளவிலே தான் இருந்தது. முதல் தடவையாக 2,53,000 பேருக்கு ஒரே நாளில் தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. இதுவரை தமிழகத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் எண்ணிக்கை 75 லட்சத்தை கடந்திருக்கிறது. 18 வயது முதல் 44 வயதினருக்குக்கான தடுப்பூசிக்கு தமிழக அரசின் சார்பில் மத்திய அரசுக்கு 85 கோடியே 47 லட்சம் செலுத்தப்பட்டு அதில் 25 லட்சம் பேருக்கு தடுப்பூசி போடப்படுவதற்கான அந்த டோஸுகள் பெறப்பட்டு இப்பொழுது வேகமாக இந்த 18 முதல் 44 வயதினருக்குள்ளான அந்த தடுப்பூசி போடும் பணிகள் தமிழகம் முழுவதிலும் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிராமப்புறங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருப்பதால் கிராமப்புறங்களிலே அந்த வேலை மிக வேகமாக நடைபெறும். சார், அதே மாதிரி இப்போ தமிழகத்தில் நீங்கள் வந்து பெட்டுகள் புதிதாக 2,700 அதாவது மருத்துவம் பணியாளர்கள் என்று 3,700 பேர், 2,100 மருத்துவர்கள், 6,000 செவிலியர்கள் இப்போது புதிதாக பணி நியமனம் செய்வதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த நியமனங்கள் நடைபெற தொடங்கியிருக்கிறது. இன்னொரு மிக முக்கியமான செய்தி, கடந்த 10 ஆண்டுகளில் இதுவரை எப்போதுமே இல்லாத அளவுக்கு மருத்துவர்களின் இடமாற்றம் என்பது கவுன்சிலிங் முறையில் மருத்துவர்கள் அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு அவர்களுடைய அந்த தகுதிக்கேற்ப இருக்கிற இடவசதிக்கேற்ப அவர்களாகவே விரும்புகிற இடங்களுக்கு ஒரே ஒரு பைசா கூட செலவில்லாமல் முதன்முறையாக மருத்துவர்களின் இடமாற்றம் என்பது வெளிப்படைத்தன்மையோடு நடைபெற்றிருக்கிறது. சமூக வலைதளங்களில் மருத்துவர்கள் பெரிய அளவில் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் பிஜி டாக்டர்களும் இன்றைக்கு அந்த கவுன்சிலிங் முறையில் மாற்றம் செய்யப்படுகிற பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக மருத்துவ பணியாளர்களை பொறுத்தவரை அது மருத்துவர்களாக இருந்தாலும் செவிலியர்களாக இருந்தாலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்கனவே அவர்களுக்கு ஊக்கத்தொகை தந்து அவர்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார்கள். கூடுதலாக இந்த அவர்கள் விரும்புகிற இடங்களுக்கான அந்த பணிமாற்றம் வெளிப்படைத்தன்மையோடு நடைபெறுவது என்பது அவர்களை இன்னமும் கூடுதல் மகிழ்ச்சிக்குள்ளாக்கி